please welcome to VMC Malayalam. VMC എന്നാൽ വെജിറ്റേറിയൻ മെഡിറ്റേഷൻ ചാനൽ. ഹലോ അമ്മ, അമ്മയുടെ പേരെന്താ? എൻ്റെ പേര് ചിന്തി അമ്മാൾ. ചിന്തി അമ്മാൾ. ഓക്കെ. അമ്മ എപ്പോഴാ ധ്യാനത്തിൽ വന്നേ? ഇപ്പോ 3 മാസം ആയി. എന്നെ കൂട്ടുകിട്ടേ ഇരുന്നാങ്ക. അപ്പോൾ നാ വരല. എനിക്ക് കാലിനോട് കൈനോടും ചൊല്ലുവേன். അപ്പോൾ அவங்க சொன்னா நீங்க வந்தா எனக்கு குறையும். ஆனா நான் வந்து அதை நிசாரமாட்டு நினைக்கல. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமைக்கு ராத்திரி என்னன்னா காலில் நரம்பு வந்து வலிச்சு வச்சு விடவே செய்யலை. ராத்திரி பூரா அழுதுகிட்டே இருந்தேன். இவங்க சனிக்கிழமை கூப்பிட்டான். அப்போ நான் திங்கக்கிழமை ஆஸ்பத்திரிக்கு போகணும், நரம்பு ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னு நினச்சேன். கையில் காசும் கிடையாது. இப்போ என்ன செய்யன்னு சங்கடப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அவங்க கூப்பிட்ட உடனே என்ன செய்தேன், சனிக்கிழமை போனேன். அப்போ வெள்ளிக்கிழமையாங்க சம்பவம் நடந்தது. சனிக்கிழமை போனேன். போயிட்டு வந்து அன்னைக்கு ராத்திரி ஒன்றும் செய்யலை. அப்போ எனக்கு நல்ல நம்பிக்கையும் விசுவாசமும் ஆச்சு. அதில் இருந்து நான் சனிக்கிழமை அவங்க கூப்பிட்ட உடனே போவேன். போனதுக்கப்புறம் பரவாயில்லை. முந்தி எப்பவும் இந்த நரம்புலாம் இங்கே வர முடியும், வளைஞ்சு போகிறதில் இருக்கும். இப்போ குறவு ஆனால் இந்த இது அது கம்ப்ளீட்டாக அன்னைக்கே போன மறுநாளே குறைஞ்சிட்டு. அதில் எனக்கு ரொம்ப நம்பிக்கையும் இருக்கும், நம்பிக்கை ரொம்ப விசுவாசமும் நம்பிக்கையும் ஆச்சு. அப்புறம் இப்போ காலையில் படுத்து எந்திரிச்ச உடனே 1 மணிக்கூர் இருப்பேன். 1 மணிக்கூர் இருந்துட்டு அதுக்கப்புறம் செய்யறதுக்கு சமயம் கிடைக்க சமயத்தில் செய்வேன். யாரும் வேலை கிடையாது, சமயம் கிடைக்கும்போது 1/2 மணிக்கூர். ஆமாம், எப்போ சமயமோ காலையில் எந்திரிச்ச உடனே 1 மணிக்கூர் இருந்துக்கிட்டு தான் வர சாயா குடிக்கவோ என்னவோ செய்யவோ செய்வேன். ஆமாம் ஆமாம், காலையில் எந்திரிச்ச உடனே முடிச்சுடுவேன். தியானம் செய்துட்டு எனக்கு ரொம்ப நம்பிக்கையும் இதுவும் விசுவாசம். என் மக்கள், ஆமாம், என் மக்கள் சொல்லுவா, ஏம்மா நீ விந்திலேருந்து இப்போ கொஞ்சம் நல்லா இருக்க, நீ தியானம் செய்யனால தான் அப்படி இருக்கியா. ஆமாம், அவன் அவள்கிட்ட சொல்லுவேன், நீங்களும் செய்யிக்கணும். ஆனால் அவளுக்கு இருந்த உடனே அவளுக்கு மேலே ஒரு சொறி எனக்கு இருக்குது, அதுக்காக செய்யாமல் இருக்கான். அப்போ நான் சொன்னேன், தியானம் செய்யும்போது அப்படிலாம் வரும், அதுக்கப்புறம் சரியாயிரும், நீங்கள் செய்யுங்க, 1/2 மணிக்கூறாவது இருந்து செய்யுங்க ஏன்னா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆமாம், அதனால் நமக்கு ரொம்ப விசுவாசமும் இதுவும் உண்டு. அப்போ அவங்க கூப்பிட்ட உடனே போவேன். இன்றைக்கு நேற்றுக்கே சொன்னான், அன்னைக்கு சொல்லியிருந்தா எனக்கு வார்மம் இல்லை. இன்றைக்கு காலையிலையும் சொன்னான், அடுத்த ஆள்கிட்ட சொல்லி ஃபோனில் சொல்லி சொன்னான். அப்புறம் சரின்னு சொல்லி அன்னைக்கு அவங்களுக்குள்ளே வந்து இருந்து அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தான். ஆமாம், என்ன தேங்க்யூ அம்மா. அப்போ எல்லாரோட தியானம் செய்யும் பறையும். ஆ சரி, அறி நன்றி. அப்போ எல்லாத்திலையும் நான் சொல்லுவேன், பக்கத்துலேயும் எல்லாத்திலையும் சொல்ல தான் செய்யேன். எனக்கு ரொம்ப குறவுண்டு, நீங்கள் இது பண்ணுங்க ஆனால் எல்லாத்திலையும் சொல்ல தான் செய்யேன். ஆமாம், எல்லோரும் தியானம் வீட்டில் இருந்தால் செய்யுங்க. எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் ஒருத்தி அவளுக்கு இந்த தொண்டையில் என்னதோ சொல்லுவாளா, டயராடா, அது என்ன ஒரு நோய். அதுக்கப்புறம் அவள் காலையில் 1/2 மணிக்கூர் தான் செய்வேன், ஆனால் எனக்கு குறவுண்டு, அது வத்திருக்கு. நானே பார்த்தேன் இப்படி இருந்து வண்ணம். ஆமாம், அப்போ ஆமாம் ஆமாம் ஆமாம், இவ்வளோ பெருசுருந்து குளிசை சாப்பிட்டுட்டு இருந்தா மாத்திரை. இப்போ மாத்திரை ஒன்றும் சாப்பிடலை, கழிக்கல. காலையில் எந்திரிச்சாலும் 1/2 மணிக்கூர் இருந்துக்கிட்டு அவளுக்கு வேலையெல்லாம் உண்டு. அப்போ 1/2 மணிக்கூர் ஆமாம், 1/2 மணிக்கூர் இருந்ததிலே எனக்கு குறவுண்டு. அவளுக்கு நான் அவ்வளோ நேரம் வீட்டு வேலை அது இதுன்னு உண்டு, தொழில் உறப்பு அது இதுன்னு போவாளுங்கள்லாம். அதனால் அவளுக்கு மற்றபடி வரக முடியல. இன்னைக்கு கூப்பிட்டு வாரேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வர முடியல, அப்படியே இருக்கு. தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ. ஆமாம்.